அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பானவர்களே, தினம் ஒரு ஹதீஸில் இன்று இஸ்லாத்தில் மிக பெரும் பாவங்களில் ஒன்று வட்டியாகும். அல்லாஹ்வினாலும் அல்லாஹ்வின் தூதரினாலும் தடுக்கப்பட்ட காரியம் வட்டி. இருந்தும் இன்றளவும் மக்கள் வட்டியோடு தொடர்புடையவர்களாகவே இருக்கின்றனர். அதில் ஒரு சிலர் வட்டி தொழில் செய்வதுதான் குற்றம், வாங்குவது குற்றமாகாது என தாங்களாகவே ஒரு காரணத்தை கற்பித்து வருகின்றனர். இதை குறித்து நமது இறை தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவதை கேளுங்கள். அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், வட்டி வாங்குபவரையும் வட்டி கொடுப்பவரையும் அதற்கு கணக்கு எழுதுபவரையும் அதன் இரு சாட்சிகளையும் சபித்தார்கள். மேலும் இவர்கள் அனைவரும் பாவத்தில் சமமானவர்கள் ஆவர் என்று கூறினார்கள். அறிவிப்பாளர் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஆதாரம் முஸ்லிம். அன்பானவர்களே, வட்டியோடு தொடர்புடையவர்கள் நம்மை படைத்த அல்லாஹ்வையே எதிர்த்து போர் புரிகின்றார்கள். இன்னும் இவர்களுடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படாது. இவர்களுக்கு மிகவும் கடுமையான தண்டனையும் உண்டு என்று இறை தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். ஆகவே மாபாதக செயலான வட்டியின் நிழல் கூட நம் மீது விழாமல் வாழ்வோம். அல்லாஹ் பாதுகாப்பானாக.